வணக்கம் இது அர்த்தி கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹாய்ஸ் கார்த்திகை அப்படின்னாலே பொதுவா நம்ம செய்யக்கூடிய ஒரு நைவேத்தியம் வந்து அப்பம் இந்த கார்த்திகைக்கு செம டேஸ்டியா ஹெல்த்தியா சாஃப்ட்டான எல்லாத்தை விட ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய பஞ்சு மாதிரி அப்பம் இதுக்கு என்னென்னலாம் தேவை இதே எப்படி பிரிப்பேர் பண்றது என்ன பக்குவம் என்ன கன்சிஸ்டன்சின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தலாம் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் இந்த கப்பில் தான் பண்ணியிருக்கேன் இது வந்து நூறு கிராம் மெஷர் பண்ணக்கூடிய அளவு இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு நூறு கிராம் அளவுக்கு நல்ல டபுள் ரோஸ்டட் ரவை எல்லாமே தட்டி தான் எடுத்திருக்கேன் ஒன்றரை கப்பு அதாவது நூற்றம்பது கிராம் அளவுக்கு நல்ல பொடிச்ச வெல்லம் ஒரு நாலஞ்சு கீத்து தேங்காய் நீங்கள் வந்து துருவின தேங்காய் எடுத்திங்கன்னா ஒரு அஞ்ச் அஞ்சாறு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு ஏலக்காய் நல்ல பழுத்த நான் எடுத்துருக்கிறது வந்து கற்பூர பழம் நீங்கள் என்ன வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா பழுத்துருக்கணும் அதான் கரெக்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி நான் தண்ணி விடும்போது எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்கிறேன் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி இப்போ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த ரவையை வந்து கோதுமை மாவில் சேர்த்துருவோம் அதே மாதிரியே இந்த வெள்ளத்தையும் அதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லைட்டா அப்படியே கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணி கொஞ்சமா விடுங்க எடு எடுத்தோன்னே எல்லாத்தையும் விட்டுற வேண்டாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அது ஊறுற டயத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த தேங்காய் ஏலக்காய் வாழைப்பழம் எல்லாத்தையுமே நல்ல பேஸ்டா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு ரெடியா எடுத்து வச்சுப்போம் நல்லா பத்து நிமிஷம் ஊற வச்ச அந்த ரவை கோதுமை மாவு வெள்ளம் இதில் வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கூட கட்டியே இல்லாம நல்லா பிடிச்சி போடணும் சில வெள்ளம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சதில் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து இந்த வெல்லத்துல கல் மண் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அதனால நான் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன் கல் மண் இருக்குது அப்படின்னா நீங்கள் வடிகட்டி தான் சேர்த்துக்கணும் ஆனால் அந்த வெல்லம் நீங்கள் காய்ச்சும் போது ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போகிறோம் இப்போ தேங்காய் ஏலக்காய் எடுத்து வச்சிருந்த அந்த வாழைப்பழம் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட தண்ணி விடாமல் மிக்ஸில நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் அதையும் இதோட நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அப்பத்தை வந்து போட்டு எடுத்துடலாம் இப்போ இதனுடைய கன்சிஸ்டன்சி நான் நல்லா அப்பம் பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறேன் கன்சிஸ்டன்சி பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கு நான் டோட்டலா கிட்டத்தட்ட அந்த இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி தான் நம்ம ஃபைனலா விட்டுருக்கேன் அதுக்கு மேல ஒரு ட்ரா கூட இல்ல இல்லை இப்போ கண்டிப்பாக ஒரு ரெண்டு செட்டிக அளவுக்கு நம்ம சமையல் சோடா அது இஸ் ஆப்ப சோடா அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம அந்த அப்பத்தை குத்த ஆரம்பிச்சிடலாம் ஸோ அடுப்பில் வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு சின்ன குழி கரண்டி அதாவது நம்ம சட்னி கரண்டி வந்து கரெக்டாக இருக்கும் அதில் அந்த கீழ்ப்பகுதியை நல்லா அப்படியே அந்த பாத்திரத்தில் மாவு வழியாமல் ஒழிச்சு எடுத்துட்டு அப்படியே குத்திடலாம் நல்லா கோல்டனாக வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம் ஸோ ரொம்பவும் எண்ணெய் வந்து பயங்கரமாக காஞ்சில்லாமல் அதே சமயத்தில் காயாமல் இருந்தாலும் கஷ்டம் ரொம்ப காஞ்சிருந்தாலும் கஷ்டம் ஸோ ஒன்று ஒன்றா குத்தி எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான அப்போ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பத்து நிமிஷம் ஊறுற டைம் தான் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த ஓசை அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம் அதை ஸோ அந்த மாதிரி கலர் இப்படி வந்தால் தான் நமக்கு ஃபுல்லாக எல்லா பக்கமும் வந்து நல்லா வெந்திருக்கும் இதை அப்படியே எடுத்து வடிய விட்டுடலாம் இன்னொன்று நீங்கள் வாழைப்பழம் போட்டு நம்ம செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அது நல்லா உப்பி வரும் இருந்தாலும் அந்த சமையல் சோடா ஒரு ரெண்டு சிட்டிக்கை சேர்த்துக்கிறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவுகளையுமே அப்பமா போட்டு எடுத்துடலாம் எல்லா மாவையுமே அப்பம்மா போட்டு எடுத்தாச்சு நாம் எடுத்துக்கிட்ட மாவோட அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அப்பம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் இந்த கார்த்திகைக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சாஃப்டான ஹெல்த்தியான உடனடியாக செய்யக்கூடிய இந்த அப்பத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு அப்பத்தை உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் சூப்பரான சாஃப்டான செம டேஸ்டியாக இருக்கக்கூடிய அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல அப்படியே வந்து ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது பாருங்கள் அப்படியே சாஃப்டாக இருக்கும் இதுதான் நமக்கு வந்து சாஃப்ட்டு தன்மை நீங்களும் இந்த கார்த்திகைக்கு இதே கன்சிஸ்டன்சியில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எடுத்து சீக்கிரமாக அப்பம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ